ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுக்கு புடலங்காய் பொரியல் பண்ண போகிறோம். இதை பொரியல் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். புடலங்காயை அரிஞ்சிட்டு பொரியல் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ புடலங்காயை அறுத்து வச்சுருக்கோம், நல்லா கழுவிட்டு வச்சுருக்கோம். வெங்காயத்தையும் கழுவிட்டு அரிஞ்சு வச்சுருக்கோம். மிளகா, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, கடுகு, தேங்காய் கொஞ்சம் துருவி வச்சுருக்கோம், எண்ணெய் வச்சுருக்கோம். இப்போ நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டோம், கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ கருவேப்பிலையை போடுறோம், அப்புறம் வெங்காயத்தை போடுறோம். இது வந்து புடலங்காய் பொரியலுக்காக போடுறோம். வெங்காயத்தை போட்டு நல்லா கிண்டிக்கணும். காரத்துக்காக பச்சை மிளகாய் போடுறோம். இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் வதங்கிருச்சு. இப்போ நம்ம போட்ட ஜாமான்லாம் பச்சை மிளகாய், வெங்காயம், கடுகு, கருவேப்பிலை, எண்ணெயெல்லாம் ஊற்றி தாளித்து வதக்கிட்டோம். அதுக்கடுத்து நம்ம புடலங்காயை கொட்டுவோம். புடலங்காயை லைட்டாக ஒரு ஆவி கட்டி வச்சுருக்கோம். தண்ணி நிறையா ஊற்றக்கூடாது, அதனால ஏன்னா அந்த வெந்துச்சுன்னா அப்புறம் அந்த தண்ணி நிறையா ஊற்றுனோம்னா அந்த சத்தெல்லாம் வெளியேறதுனால லைட்டாக தண்ணி ஊற்றி ஒரு ஆவி மட்டும் கட்டி வச்சுக்கிட்டோம். நல்லா அலசிடுறதுலாம் அந்த தண்ணியிலே வெந்துடும், அதனால் தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை. அடுத்து நம்ம கடலைப்பருப்பு வெவிச்சு வச்சுருக்கோம், அதை நம்ம போடுறோம். இப்போ தேங்காய் பூ போடுவோம். தேங்காய் பூ போட்டு நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு, சில கொஞ்சமாக தான் போட்டுக்கணும். உங்களுக்கு தேவை எவ்வளவோ அவ்வளோ போட்டுக்கலாம். அரை உப்பு சாப்பிட்றவங்களும் இருப்பாங்க, அதுக்காக நல்லா. இப்போ நம்மளுக்கு புடலங்காய் பொரியல் ரெடி ஆயிருச்சு. பாசம் எப்படி வருது பாருங்கள். இப்போ நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். புடலங்காய் பொரியல்.